சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயான். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ஒவ்வொரு நாளுமே பல விதமான கேள்விகள் நேயர்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. பொதுவாக எல்லார் மனதிலுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, அம்மாவை நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்பட வைக்கிறோமே, ஸோ அம்மா நமக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபம் எந்த வகையில் பலிக்கும்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் சார். பொதுவாகவே பெத்த தாயாருடைய சாபம் அப்படிங்கிறது வந்து ஒரு கோபமாக தான் இருக்குமே தவிர்த்து எந்த குழந்தையும் அதிகமாக பாதிக்கிறது கிடையாதுங்க. அதாவது கிராமப்புறத்தில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தாயாருடைய கோபம் கூட வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். தாறுமாறான வாழ்க்கை இருந்தது அப்படி இருந்ததுனாலோ, இல்லை ஏருக்கு மாறாக நீங்கள் இருந்துகிட்டு இருந்ததுனாலோ, எந்த ஒரு கல்வியும் சொல்ல முடியாத போதனையை பெத்த தாயார் நிச்சயமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த தாயார் சொல்லக்கூடிய அந்த போதனையை வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை நீங்கள் அதை வந்து நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டாலோ, உலகத்தில் மற்றவங்க முன்னாடி, அதாவது பெத்த தாய் சொல்கிறத கேட்டோம்னாலே மற்றவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே தாய் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பொழுது, நீங்கள் சொல்லி கேட்காத பொழுது கடுமையாக கோபமான வார்த்தைகளை கொடுக்கலாம். அதுலேயும் நீங்கள் வந்து திருந்தாமல் அல்லது தவறான வழியில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபம் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து தாண்டி சாபம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகலாம். யாராக இருந்தாலும் இந்த தாயாருடைய சாபத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறது, அதாவது தாயாருடைய சாபம் நிச்சயமாக பாதிக்காது, உண்மையான விஷயம். அதே சமயத்தில் அந்த தாயார் கோபம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சாபம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாயார் வந்து முதியோர் இல்லத்தில் இருந்துகிட்ருக்குறாங்க, அதாவது பெத்த தாய் முதியோர் இல்லத்தில் இருந்துகிட்ருக்குதுங்க, நாய் நடு வீட்டில் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு நீங்களே புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. தாயாரை கவனிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட வருடம் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்நாளில், அதாவது முதல் முதல்ல உங்களை வந்து அறிமுகப்படுத்தின அந்த தாயாரை வந்து என்றைக்குமே நினச்சி பார்த்து அவங்களுடைய மனசு வந்து கோபப்படாத அளவுக்கு, கஷ்டப்படாத அளவுக்கு, நஷ்டப்படாத அளவுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி சாபம் விடாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்திலும் அந்த தாயும் நல்ல தாயாராக இருந்துகிட்ருக்கணும். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால என்னதான் தாயார் வந்து நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சில குடும்பங்களில் தாய் வந்து, அதாவது என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில தாயார்களே வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கலிகாலத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துட முடியாது. ஓகே சார், ஒரு நல்ல ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து என்னம்மா? 8/2000 என்ன விஷயமா கிட்ட தெரிஞ்சுக்கணும்? அதற்கான விளக்கம் சார் தருவார், தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க. வணக்கங்க. நான் 1 month ட்ரை பண்ணிருக்கேன். அப்படிங்களா, கவலைப்பட வேண்டாங்க. இன்றைக்கி லைன் கிடச்சிச்சு இல்லையா உங்களுக்கு, இன்றைக்கி தொடர்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது நல்ல காலம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களை மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணி அவங்க லைன் கிடைக்காம இருந்ததுன்னா அவங்களுக்கும் கூடிய சீக்கிரமே லைன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பையனுடைய நட்சத்திரம் வந்து புரட்டாதி சொல்லியிருக்கீங்களா? சரி சரிங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு 3வது முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து கும்பராசி அமைஞ்சிருக்கிறது சிறப்பு. இவருடைய பிறப்பு எண் வேற 8 வந்திருக்குதுங்க, விதி எண்ணும் 3 வந்திருக்குது. 3 நம்பருக்கு உண்டான அதிபதி குரு பகவானுடைய வீடு தனுசு லக்கணமாக வர்றது சிறப்பு. என்னதான் தாறுமாறான உலகங்கள் உலகத்தில் வந்து சமூகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் யாரு கூட சேர்ந்தாலும் கெட்டு போகாத தன்மையோடு பக்குவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஜாதக அமைப்பு இதில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. என்ன படிச்சிருந்தாலும் உத்தியோகம் அப்படிங்கிறது உள்ளூரை விட வெளியூரில் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணால் நல்ல உத்தியோகம் கிடைச்சிட்டு இருக்குங்க. படிப்பு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உள்ளூரில் படிக்காமல் வெளியூரில் படிக்க வைங்க.
பொதுவாகவே கும்ப ராசிக்கு வந்து தற்சமயம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேன்மேலும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது, இவருடைய நட்சத்திர அதிபதி சிவபெருமானுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க, யம பயத்தை விலக்கி இந்த உலகத்தில் வந்து சமூகத்தில் மற்றவங்க முன்னாடியும் பெற்றவங்க முன்னாடியும் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குது மேடம், பயப்பட வேண்டாங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் என்ன, பிறந்த தேதி என்ன? பிறந்த தேதி 7/4/1986. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:22 PM. ஓகேம்மா, ராசி நட்சத்திரம் என்னம்மா? மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். ஓகே, என்ன கேள்விம்மா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அவரோட அரசு உத்தியோகம், திருமணம், இது ரெண்டு பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். சார் உங்களுக்கு விளக்கம் தருவாரு. வணக்கங்க மேடம். தன்னுடைய சுயநலம் அப்படிங்கிறது இல்லாமல் அன்னாருக்காக கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுடைய அன்பை வந்து, அதாவது பாசத்தை வந்து இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டி ஆகணும். அவருடைய பேர் வந்து பெரியசாமின்னு கொடுத்துருக்கீங்க, இன்சியல் வந்து கே சொல்லியிருக்கீங்க. இவர் பேருக்கு முன்னாடி இன்சியல் வந்து கண்டிப்பாக போடணுங்க. அப்பாவுடைய முதல் எழுத்து, அதாவது இன்சியலை வந்து பேருக்கு முன்னாடி போடணும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேருக்கு பின்னாடி வந்து இன்சியலில் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறோம். இவருடைய பேரில் வந்து முதல் எழுத்து சனி பகவானுடைய ஆதிக்கம் வர்றதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த தடங்களை தவிர்த்துக்கிறதுக்கு முதல் ஒரு சின்ன பரிகாரம் வந்து இந்த பேருக்கு முன்னாடி எடுத்தோடனே பி போடாமல் அப்பாவுடைய இன்சியல் அல்லது அம்மாவுடைய முதல் எழுத்து வந்து சேர்த்து போடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இவருக்கு வந்து 1956 சொல்லியிருக்கீங்களா? 1986. ஏன்னா 56 இருந்தால் இன்னும் திருமணம் நடக்கலையே அப்படிங்கிறக்கா கேட்டோம். 86 பிறந்து இவருக்கு வந்து திருமண சம்மந்தப்பட்ட அந்த கங்கண யோகம் இதுக்கு முன்னாடியே 2 முறை வந்துட்டு போயிடுச்சுங்க. 2 முறை கங்கண யோகம் வந்து கூட திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் வந்து கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. கலஸ்தர ஸ்தானத்தை வந்து கேது பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால இந்த மாதிரியான தடங்கள் தாமதம் ஏற்பட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த வருஷம், அதாவது அக்டோபர் மாதத்துக்கு மேலே அற்புதமான திருமண வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, பயப்பட வேண்டாங்க, வாழ்த்துக்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம். மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா அவங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம் சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஷோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தாய்மார்களை எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட வைக்கிறாங்க. தாய்மார்களோட சாபம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பேர் அப்பாக்களோட பேச்சையே கேட்கறதில்ல. ஸோ அவங்களுக்கும் மனசு கஷ்டம் இருக்கும். ஸோ அவங்களோட சாபம் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? பொதுவாகவே பெற்றவங்களுடைய சாபம் பாதிக்காது அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி அப்பா வச்சு நிறைய பேர் கேட்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் அது ஒரு ஃபேஷனாகவே அது வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க. குழந்தைய வந்து இல்லை வளர்ந்து வரக்கூடிய அந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்கள இப்போ சொல்கிறது என்னென்னா, நான் அப்பா சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறது அது ஒரு பெருமையான விஷயமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி அப்பா சொல்கிற விஷயத்த கேட்க, எந்த குழந்தை வந்து அப்பா சொல்கிறது அதாவது பெற்றவங்களுடைய கண்டிப்பில் வளர்ந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சோதனை வரும்பொழுது அந்த சோதனையை சாதனையாக ஆக்கி காட்ட முடியுங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது குழந்தைங்க வந்து தாயார், அதாவது அப்பா கண்டிக்காத குழந்தை வந்து மற்றவங்களால் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ சமூகம் சம்மந்தப்பட்ட, இப்போ உதாரணமாக அப்பாவுடைய பேச்சு நிறைய பேர் கேட்கறதில்ல அப்படிங்கிறத விட கேட்காத மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அது மனசில் வந்து தாறுமாறான ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு அப்பாவை பற்றி ஒரு பிள்ளைக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கல்வியில் சொன்னாலும் சரி, என்ன போதனை பண்ணாலும் என்ன ஆலோசனை பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பையன் எப்போ அப்பாவாக ஆகிறாரோ அப்போ தான் தன்னுடைய அப்பாவை பற்றி புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லோருமே வந்து, அதாவது ஓரளவு கவனமாகவும், அதாவது அப்பா சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சம் மௌனமாகவும் இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து அப்பாவும் அப்படித்தான், அதாவது தப்பாகவே இருந்தால் கூட அப்பான்னு கூப்பிடுற குழந்தைக்கு வந்து நீங்கள் ஆறுதலான பேச்சுக்கள் மட்டுமல்ல அளவில்லாத செல்வங்களையும் போதனைகளையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவமான ஒரு சூழ்நிலையில் தான் அப்பா இருந்துகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பாவுக்கு தப்பாத பிள்ளைகள் இருந்துகிட்டு இருக்கும், தப்பான பிள்ளைகளும் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நிச்சயமாக அப்பாக்களோட பேச்சை நிச்சயம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது, மதிப்பு கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். என் கிராண்ட் சனுக்கு வந்து 4.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. பிறந்த டைம் வந்து 11:55 AM. ஓகே சார். பர்த் டேட் 9/12/1912. ஓகே சார். சித்ரா நட்சத்திரம் கன்னி ராசி.
தொடர்ந்து பேசலாம் சார், உங்களோட கேள்விக்கு சார் பதில் அளிப்பார். வணக்கங்க சார். வணக்கம் சார். அவர் பேர் என்னங்க? பேர் விவான். திவான். 9/12/94 பிறந்திருக்காருங்களா? 2012 பிறந்திருக்காரு. அவருக்கு என்ன கேள்விங்க இப்போ? சரி சரிங்க. இவருடைய ஜாதகத்துல வந்து வாக்குஸ்தானத்துல கேது பகவானுடைய பார்வை அதிகமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த கேது பகவானுடைய பார்வையோ பாதிப்போ இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஆரம்பத்துல வரக்கூடிய பேச்சு வந்து தாமதமாகும். தாமதமான பேச்சுகள் வந்தால் கூட பிற்கால வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பேச்சு திறமையில வாதத்திறமையில ஜெயிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக வரக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். இருந்தாலும் 4 வருஷம் ஆனதுனால உங்களுக்கு வந்து 4.5 வருஷம் ஆனதுனால இந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுவங்க, கால பைரவருடைய வழிபாடு வந்து அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி தினங்களில் கால பைரவர் வழிபாடு வச்சுக்குங்க. அதே மாதிரி தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தூங்கும்போது நவதானியம் 9 கிரகங்களுக்கு உண்டான நவதானியங்களை 9 ரத்னத்தோட பதிச்சு இவருடைய பில்லோ தலையணை கடையில் வச்சு தூங்க சொல்லுங்க. அது வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் இருந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதே நவதானியத்தை எடுத்து ஒரு வாழை இலைய ஒரு வெற்றிலை அதுக்கு மேலே நவதானியத்தை பரப்பி ஒரு அகல்விளை கேத்தி வைங்க. அடுத்து 3 நாள் அதற்கப்புறம் 3 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வாழை இலை வெற்றிலைக்கு மேலே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைங்க. எந்த மத கடவுளாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே கிடைக்கும் அந்த 7 நாளுக்குள்ள. இது மட்டும் சரியா பண்ணிட்டு 7 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த நவதானியத்தை வந்து அந்த சாமிக்கு முன்னாடி பாதத்தில் வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அதாவது கருவறையில் வைக்காம சாமிக்கு முன்னாடி பாதத்துக்கு நேரம் நீங்க வெளியில் வச்சு நீங்களாகவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேற எந்த பிரார்த்தனையோ எந்த வேண்டுதல் இருக்கக்கூடாதுங்க. பையனுக்கு பேச்சு மட்டும் வரணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை முழு மூச்சான பிரார்த்தனை நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது அந்த நவதானியத்தை வந்து ஏதாவது ஒரு தண்ணியில் வந்து நனைச்சு நீங்க வந்து ரோட்டில் அதாவது பாதையில் போடலாம், 3 முக்கு வரக்கூடிய இடத்துல போடலாம், அல்லது ஏதாவது ஜலத்திலேயே போட்டுடலாம். எக்காரணத்தை கொண்டும் ஓடுற தண்ணியில் ஆறில் போடக்கூடாதுங்க, நிற்கிற ஜலத்தில் போடலாம். கடல் அல்லது இந்த மாதிரி வந்து குளம் ஏரி கிணறு இந்த மாதிரி ஜலத்தில் போடலாம். போட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி 9 அகல்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நிச்சயமாக இந்த பையனுக்கு ஜாதகப்படியே பேச்சு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பரிகாரம் பண்ணும்பொழுது நிச்சயமாக அவருக்கு பேச்சு வருங்க. பயப்பட வேண்டாம். அந்த பையனுக்கு நல்ல முறையில் பேச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோங்க சார். தைரியம் பாருங்க. ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்க பொண்ணோட பெயர் என்னம்மா? எம் சந்தியா. ஓகேம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் என்னம்மா? 31/5/2001. ஓகே, பிறந்த நேரம் நைட்டு 1:30 மேடம். ஓகேம்மா, ராசி நட்சத்திரம் என்னம்மா? ராசி கன்னி. ராசி நட்சத்திரம் வந்து அஷ்ட நட்சத்திரம். ஓகேம்மா, இப்போ என்ன மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும்? எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்லா படிப்பாளா என்னன்னு கேட்கணும். ஒன்று விக்கிரமா இருக்கு, அது வாங்குவோமான்னு பார்க்கணும் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா சார், உங்களுக்கான விளக்கம் தருவாரு. ஆ சரி. வணக்கங்க மேடம். வணக்கம் ஐயா. சந்தியா, உங்களுக்கு வந்து நட்சத்திரம் வந்து அஸ்தம் கன்னி ராசி சொல்லியிருக்கீங்க. 31/5/2001 வியாழக்கிழமையில் பிறந்திருக்காங்க. படிப்பு எப்படின்னு கேட்டிருக்கீங்க. படிப்பை விட துடிப்பா வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த ஜாதகத்துக்கு மிகுதியா இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அடுத்தவங்க வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுக்காம தன்னுடைய சுய முயற்சியால சுய புத்தியால ஒழுக்கமாக பண்பாக நடக்கக்கூடிய பக்குவம் இந்த ஜாதகத்துக்கு அதிகமா இருந்துட்டு இருக்குது. என்ன கேட்கறன்னு தெரியாம மொத்தமா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த வயசில் வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். திருமணம் இந்த பொண்ணுக்கு தாமதமாகாதுங்க. காலாகாலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் சொந்த பந்தங்களில் திருமணம் நடக்காதுங்க. வெளியில் வந்து உங்களுடைய சமூகத்தில் வெளியில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று. அதுக்கப்புறம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் அப்படிங்கிறத அதிகமாக போக முடியாது, அதிக நாள் இருக்க முடியாதுங்க. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. இவங்க எந்த இடத்துல திருமணம் பண்ணி போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து மகாராணியாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு மகோன்னதமான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று. அவர் வந்து ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு கூஜாவாக தான் இருப்பாருங்க. அப்படி ஒரு மாப்பிள்ள சிறப்பான வகையில் அமையக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? லலிதாங்க, காயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே லலிதா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகேம்மா, உங்களோட பிறந்த தேதி என்னமா, பிறந்த நேரம் என்ன? 12 நவம்பர் 1960ங்க. 12/11/1960. ஓகே, பிறந்த நேரம்? 7:30 காலையிலங்க. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசிங்க, மகம் நட்சத்திரம், விருச்சிக லக்னங்க. சரிம்மா, இப்ப என்னமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? எனக்கு லேண்ட் இருக்குதுங்க, தோட்டமா, அது ரொம்ப முயற்சி பண்ணி விற்கவே மாட்டேங்குதுங்க, அதுக்காக தான் கேட்குறேங்க. ஓகேம்மா, உங்களுக்கான விளக்கம் சார் தருவார, தொடர்ந்து பேசலாம். வணக்கங்க மேடம். வணக்கங்க சார். மகம் நட்சத்திரம்? உங்க நிகழ்ச்சி ரொம்ப ராஜ் டிவியில் டெய்லி பாக்குறேங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நமஸ்கார். அதே மாதிரி நட்சத்திரம் வந்து மகம் சொல்லியிருக்கீங்க, சிம்ம ராசி சொல்லியிருக்கீங்க. பொண்ணாக இருந்தால் கூட ஆண்களுக்கு மேலே திறமையும் எல்லா விஷயமான, அதாவது சில பாதகமான சூழ்நிலைகளை கூட சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது. லக்னம் வேறு, விருச்சிக லக்னம், உங்கள் மூலமாக நிறைய பேர்த்துக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து நன்மைகள் எப்போவுமே கம்மியாக தேர்ந்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இந்த இடம் சம்மந்தப்பட்டதை விற்கணுமானு கேட்டிருக்கீங்க. இடம் சம்மந்தப்பட்டது சனிக்கிழமை நாளில் அந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து, அந்த ஒரு கைப்பிடி மண்ணை வந்து வாழை இலையில வந்து பரப்பி வச்சு, அதில் மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு, ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து 24 மணி நேரம் அணையாமல் எரிய வைங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்குக்கு முன்னாடி கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் பித்தளை கிண்ணத்தில் விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கெண்ணெயில் அல்லது நல்லெண்ணெயில் உங்களுடைய முகத்தை பாருங்கள். இந்த ரெண்டும் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஜலத்தில் கொண்டு போய், ஊருக்கு வழியில் ஏதாவது ஒரு ஜலத்தில் கொண்டு போய் போட்டுருங்க. போட்டுட்டு வேண்டிக்கிங்க, போகிற வழியில் வர்ற வழியில் யாருக்கிட்டும் கோபமோ அடுத்தவங்களுடைய சாபமோ வாங்காமல் போய் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நிச்சயமாக அடுத்து 90 நாட்களுக்குள்ள அந்த இடம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு கண்டிப்பாக விற்கிங்க, பயப்படாமல் பாருங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர்? 1/3/89. ஓகே, பிறந்த நேரம்? 2/8/45. கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, கன்னியா லக்னம். ஓகேம்மா, இப்ப என்ன விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு கல்யாணம் புரியுது போகுது மேடம், அதை பத்தி கேட்கணும். நல்ல வரணும், வேணும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், அது சாப்பிட கேட்கணும். ஓகேம்மா, வணக்கங்க. வணக்கம் சார், உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதாவது நட்சத்திரம் வந்து, பொண்ணுடைய பேர் வந்து தீபிகான்னு கொடுத்துருக்கீங்க, நட்சத்திரம் வந்து கேட்டை, விருச்சிக ராசி, கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, கன்னியா லக்னத்துக்கு அதாவது விருச்சிக ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் வந்து லக்னம் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாங்க, இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தது நல்லது. இனி வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு மேலே அடுத்த மார்ச்சுக்குள்ளே நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். இவங்களுக்கு அப்படித்தான் லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கிறதுனால சொந்த பந்தங்களை திரும்ப நடக்காது, வெளியிலிருந்து தான் வரன் வரும், நல்ல வரனாக வரும், பயப்பட வேண்டாங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல உறவோடு, நல்ல தகுதியோடு, சிறப்பான வரன் வரக்கூடிய பாக்கியம் இந்த பொண்ணுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும், அதாவது இந்த பொண்ணுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து குலதெய்வ வழிபாடும் கோபுர தரிசனமும், பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, ஆலய வழிபாடு பாவ விமோசனம், கோபுர வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குலதெய்வத்து கோயிலில் அந்த கோபுர வழிபாடு வச்சுக்கோங்க, மிக சீக்கிரமே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த பொண்ணுக்கு அமையும், பயப்படாமல் இருங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், பல தாய்மார்கள் கால் பண்ணி என் குழந்தைங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே டபுள் டிகிரி அப்படி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் முன்னொரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தங்க தான் டிகிரி முடிச்சவங்களா இருப்பாங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனால் பல பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த காலமாற்றம் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? சாஸ்திர ரீதியாக என்னுடைய ஆய்வில் நான் கடந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கிறேங்க. கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் தான் இந்த +2 படிச்சிருப்பார் அல்லது டிகிரி படிச்சிருப்பாருங்க, அதை ஒரு அடையாளமாகவே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஏழையாக இருந்தாலும் வலிமையானவராக இருந்தாலும் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கிறோம், குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய தகுதி இன்றைக்கி வந்திருக்குதுங்க. நம்ம சொல்லலாம் விஞ்ஞானம் அல்லது வேறு நமக்கு முற்போக்கு சிந்தனை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாங்க. ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதக கட்டங்களில் புதனும் சூரியனும், கல்விக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த 20 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதகத்தை நிறையா எடுத்து ஆய்வுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 100க்கு 90 ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்துகிட்டு இருக்கும்.
ஒரு ஜாதகத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்புக்கு மேலே படிக்கக்கூடிய ஒரு தகுதி மிகுதியாக கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து இந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான தகுதியோடு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக பல பேர் கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எங்களுக்கு பல குறிப்புகள் மாதிரி பல விஷயங்களை உபயோகமாக சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளை சொல்லி வச்சுருக்குது. இருந்தாலும் உங்களில் வந்து திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல் அமாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.